வணக்கம் நண்பர்களே. இதோ நீங்கள் பார்க்குறது இந்த வேர்க்கடலை பிடுங்குறது கிட்டத்தட்ட ரீல்ஸில் ஒரு 70,000 பேர் பார்த்துருக்காங்க. இதான் இந்த இப்போது தனித்தனியாக வந்திருக்கு அந்த பிடுங்குற எந்திரம். அது ரோலரு. இது பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து வீடிங் அட்டாச்மெண்ட்டு. இதை ஜாயின் பண்ணுறது இதனுடைய இது. மொத்தம் 4 பீஸாக வந்தது. இப்போ ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையலுக்காக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் போல் நல்லா அந்தளவுக்கு வெயிட் போடுங்க. போதும் விட்டுருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் போல் இருக்குது. வெயிட் பண்ணல. மொத்தம் சேர்த்து 250 கிலோ வருது இந்த வீட்டினுடைய இது. இப்போது ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றா. ஏன்னா இப்போ நீங்கள் யாரும் ஆர்டர் கொடுத்தா கூட எல்லா இடத்துலையும் வர முடியாது. ஒவ்வொரு விஷயமா வந்து ஜாயின் பண்ணி காமிச்சிட்டு எப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பாக காமிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்த இது முதல் அட்டாச்மெண்ட் என்னென்னா அந்த டிராக்டருக்கு இந்த அட்டாச்மெண்ட் மாட்டணும். இது வந்து சிம்பிள் தான், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாக மாட்டிக்கணும். இது ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட். இதான் பிளேடு கொடுத்துருக்காங்க. பிளேடு அட்டாச்மெண்ட் பாருங்கள், நல்ல ஷார்ப்பான பிளேடு. இது பண்ணுறது இதுதான் வந்து வீடிங் பண்ணுற ஒரு மெயின். இது கிட்டத்தட்ட ஒரு 4 அடி இருக்குமா? 4 அடி பிளேடு. 4 அடி அகலமாக இருக்குது. அப்போது டயருக்குள்ளே நிற்கும். ஆமாம். இது முதல்ல எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. மார்க்கிங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம். இதுதான் வந்து வீடிங் பண்ணுறது. இப்போது உங்களுக்கு உழுவுறீங்க, இடையில் ஏதாவது சரியாக உழுவாது இந்த கல்டிவேட்டரில். மோத இது உழும்போது 2 வேலை ஆகிரும். ஒன்று உழுதுறோம், உழுது இந்த 4 அடி ஆகலாம். 4 அடி ஆகிறதுக்கும் ஒரு 6 அடி 1 அடியோ இன்னும் வீடிங் பண்ணி விட்டுரும். இதனுடைய சிறப்பம்சம் இதுதான். நீங்கள் மறுபடியும் உழணும்னு அவசியம் இல்லை. வேணும் போது உழுது இது பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரோலர் கீழே தள்ளுறதுக்காக. இது ரோலர் மாட்டியாச்சு. அதுக்குரிய ஒரு அந்த ஸ்லீவ் போல்ட் வரல, ஸ்லீவ் வச்ச போல்ட் வரல. இது எதனா ஒரு போல்ட் போட்டு பார்த்து சொன்னாங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அதுதான் போல இருக்குது. இது அந்த பின்னு. ஓ, இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த பின்னு. இது பாருங்கள், நல்லா தூங்கும்போது சேஃப்டியாக நினைச்சிருக்காங்க. ஆ, கிளம்பு போகலாம். ரைட். நம்மளே இதுதான் இந்த ஃப்ளாட் ஃப்ளாட்டு தான் இறக்க போகிறது. அங்கே குஜராத்தில் என்ன ஒன்று நீள நிலமாக இருக்கும். 3 ஏக்கரா 4 ஏக்கரா வந்து எந்த ஒரு காரியம் புது காரியம் ஆரம்பிக்கிறது முன்னாலையும் ஒரு பூஜை முக்கியம். இப்போ நடந்துகிட்ருக்கு, இறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள். இறங்குங்க. வெறும் இதில் இறங்குங்க. இப்போது கட்டி கட்டி மேலே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் நிதானமாக இருக்கு. முள்ள ஸ்பீடு போக கூட, ஒரே மூமெண்ட்டாக போகணும். ஆ, ஆமாம், ஒரே இதில் போங்க, ஸ்பீடு போகக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்கு பார்க்கலாம். ஆ, சரி சரி.
இது மாதிரி அந்த மாதிரி பேக்கில் இறக்கி பின்பக்கமாக இறங்கி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இறக்கணுமா, இறக்கணுமா, இறக்கு இறக்கு இறக்கு, முள்ள போயினே இருங்க, போ போ. ஆ பாருங்க, போடுங்க, போய் ஓதுறங்க, எப்படி வருது? ஆ நல்லா வருதா? ரைட், நல்லா வருது. எந்த ஒரு கொடியாக எந்த ஒரு இதுவும் இல்லை, வேறு யாரெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி போங்க அந்த இடத்துல. ஆ என்னாச்சு, கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்கி ஒதுட்டு. அந்த அந்த மாதிரி ஒரு என்ன பண்ணியிருக்காங்க பின்னால் அந்த கல், கொஞ்சம் என்ன பண்ணோம், ஒரு ஆள் ஒரு ஒரு ஆ ஆ போங்க போங்க போங்க. ஒரு கும்பலாக சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து போனோம். அது பாருங்க, ஆ போங்க, முதல்ல ஒரே சில ஸ்பீடு போகக்கூடாது. இல்லை ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அப்படியே வாங்க, ஒரு நிமிஷம், அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, வாங்க வாங்க. இல்லை நடு நடுவில் செக் பண்ணுங்கள் எப்படி எப்படி இருக்கு. வாங்க கொஞ்சம் அப்படியே கும்பலாக கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் அது பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், ஏதாவது விட்டுச்சா. ஏன்னா புது முதல் முறையாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஏதாவது நின்றுது இதாகலை அப்படின்னும் போது எப்படி இருக்குங்க அது செய்கிறது? ஆ ஒரு நிமிஷம், அரல அரல இல்லை, இது முன்னாடி கையில் பிடுங்கும்போது அறுதா? நீங்கள் கையில் பிடுங்கிறது சரி, சீக்கிரமாக செய்யலாம், ஒரு 32,000 சரிங்க. ஏன்னா நீங்கள் முதல் முறையாக ஓட்டும்போது என்ன பண்ணால், இதை இந்த மாதிரி சேரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிக்கணும், ஸ்பீடு போகக்கூடாது. ஒரே இதில் போனோம் பாருங்க, அங்கங்கே கும்பலாக பிடிங்கி போட்டுரும். இருபது சென்ட் ஒரே ஸ்பீடா எவ்வளவு நேரத்தில் முடியுதுன்னு பாப்போம். இது பாருங்க, 20 சென்ட் ஒன்றும் அறுபடலை, ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. ரைட் 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 வேறோட தள்ளியே இது ஆகிடுது. ரைட் ரைட், உங்களுக்கு பழக்கம் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணனா, ஒரு பாருங்கள் ரெண்டு வேலை நடக்குது இதில். ரோட்டாவேட்டர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை, முள்ள ஓட்டணும். அந்த மாதிரி க வேர்க்கல அந்த குடி சேர்த்து பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு உழவும் சரியானது. ரோட்டாவேட்டர் செய்கிற இந்த இது நடந்திருக்கு, ரொம்ப அருமையான ஒரு செட்டை. மண் பார்த்திங்கன்னா மண் வளங்கிருங்க அவங்கள பார்த்து. இது அப்புறமா அதாவது இப்போ லைன் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் லைன் வச்சு நடும்போது என்ன வேணால் இந்த இடையில இடையில் ஏதாவது பாருங்கள், இதுவும் ஒன்றும் டேமேஜ் ஆகலை. அப்படின்னாவது சீக்கிரமாக வந்து வேலை ஒரு லைன் பிடிச்சி போட்டிருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு சீக்கிரமே இது பண்ணிருக்கலாம். பாருங்கள், 4 பேர் இருக்கணும், 1 ஏக்கரானா ஒரு 4 பேர் நடத்துங்க. இந்த மாதிரி ஒதுட்டே வரலாம், மண் சுத்தமாக இருக்காது. நீங்கள் பின்னால் ஒதுறதுக்கு இந்த பறிக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு வீட்டில் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆள் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கலன்னா மண்ணிலேருந்து எடுத்துறீங்க, எடுத்துகிட்டு வீட்டில் சேர்த்துட்டீங்கன்னா மழை எப்போ டைம் கிடைக்கோ பிடிச்சி நிற்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ மழை வந்து நிறைய பயிருக்கு சாஞ்சிச்சு, கொஞ்சம் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய மிஷின் வச்சு நெல் அறுத்துட்டாங்க. ஆனால் வேர்க்கடலுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது, அத்தனை பேர் வரவும் போகிறதில்ல, இந்த காலத்தில் யாரும் பிடுங்க போகிறதில்ல. இப்போ இந்த அட்டாச்மெண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் அட்டை கடை பிடுங்கிட்டு கொண்டு போய் வீட்லேயோ இல்லை எங்கள் கொட்டைகளை சேர்த்துட்டு அப்புறம் சேர்த்துலாம். இது ஒரு அனுகூலம். இன்னொன்று, இன்றைக்கி பிடுங்குறது தான் பெரிய பிரச்சனை. பறிக்கிறது நீங்கள் 14 கூட வச்சு பறிச்சிக்கலாம், நேரில் வச்சு பிடுங்குறது பிரச்சனை. இந்த வேலை முடிஞ்சது, 32,000 ரூபா பாருங்கள் வந்து சேரத்துக்கு 14 ஆகுது. நீங்கள் தாராளமாக 32 ஆமாம், வண்டி கரெக்டாக ஓட்டணும். பின்னாடி அந்த கொடிங்கெல்லாம் சேர்ந்தால் அது ஒரு பாருங்கள். இங்கே நீ ஆமாம் டிரைவர் சரி இருக்கணும். ஆமாம் லைன் இருபது சென்ட்னாலும் இதை ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளோ நேரத்தில் ஆச்சுன்னு முடிச்சிடலாம். இல்லை இல்லை, அகலம் அகலம் வந்தால் என்ன வந்துடுங்களா, அந்த எஃபெக்ட் கிடைக்காது உங்களுக்கு, மேடும் பள்ளமாகிப்போம்.
மேடு அகலம் நிறைய கேட்குது. இப்போ வியூவர்ஸும் பார்க்குறாங்க, அகலம் இருந்தால் இன்னும் 5 அடி 6 அடினெல்லாம் இருக்குமே. என்ன ஒன்றா, மேடு பள்ளம் இருக்குது பாருங்கள். மேடு பள்ளத்தில் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் 4 அடி தான் பெஸ்ட். ஆனால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அகலமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, எஃபெக்ட் கிடைக்காது, பரவாயில்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படியே ரவுண்ட் ரேஷன் வந்தாலும் டிராக்டர் கட் ஆக மாட்டேங்குது. அப்போ நேருக்கு நேராக போயிட்டு வரணும். நேருக்கு நேராக போயிட்டு வரும்போது என்னவோ அந்த பிரச்சனை இருக்குது இல்லை. அப்படியே போயிட்டு இப்படியே திரும்புங்க, பக்கத்துலேயே வாங்க. ஆ, நேர் நேராக வாங்க. ஒன்று தான் அறுவடை 20 சென்ட் வந்து மொத்தம் 14 நிமிஷத்தில் முடிஞ்சுது. இத்தனைக்கு முத முறையாக இருக்கிறது. இது வந்து இந்த 1 ஏக்கரை கரெக்டாக 1 மணி நேரம் நினச்சிட்டு போடுமானா ஈஸியாக முடியும். வேலை வேலை சுலபமாக 32,000 இந்த இது வீடு பார்சலில் வர்றது தனி, பார்சலினுடைய டிரான்ஸ்போர்ட் தனி. வேணுன்றவங்க இந்த நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுமா, வேணுன்றவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். 10 நாளாவது ஆகும் பணம் போட்டு வந்து சேர்றது. நன்றி நம்பர்களை அடுத்த வீடியோவில் போகணும். வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொடுக்கலாம்.